வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். போகோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து குளோபலாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த டைம் ரெட்மி நோட் அண்ட் 4G வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ M3 ரீபிராண்ட் பண்ணி குளோபலாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டீசர்ஸ் வந்து போக்கோங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டல்லே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் போக்கோ M3யோட ஸ்பெக்ஸ், என்ன ப்ரைஸில் வரப்போகுது, எப்போ இந்தியாவில் லான்ச் ஆக போகிறோம், எல்லா தகவல் பற்றியும் வந்து பார்க்கலாம். போக்கோ M3யில் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்து ஒரு பேக் டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய ரெக்டாங்குலர் ஸ்கொயர் கேமரா கட் அவுட்டில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஓகேவான டிசைன் தான், சூப்பர் டிசைன் சொல்ல முடியாது. போக்கோ பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ X3யாக இருக்கட்டும், இல்லை போக்கோ M3, இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸில் புதுசாக வந்து கேமரா டிசைன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவ்வளோ சூப்பராக இல்லை அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஃபோனில் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.53 ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான், அப்புறம் வந்து டியூ ட்ராப் நாட்ஸும் வந்து இருக்க போகுது. போக்கோ M2 பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து கேமரா சென்ட்ரிக்காக வந்து கொண்டு வருவாங்க. போக்கோ M3யில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 48MP ப்ரைமரி கேமரா, அது போக வந்து பார்த்திங்கன்னா 8MP அல்ட்ரா வைட் லென்ஸ், 5MP மேக்ரோ சென்சர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8MP செல்ஃபி கேமரா அந்த டியூ ட்ராப் நாட்ஸில் வந்து வச்சு கொடுக்க போகிறாங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் போக்கோ M3யில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ரனோட 662 ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 11nm ஆர்கிடெக்சரில் பில்டான ஒரு ஆக்டோகோர் ப்ராசர், அட்ரினோ 16GB வந்து இருக்குது. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் ப்ராசர், ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் கேஷுவல் கேமிங்க்கெலாம் வந்து இந்த ப்ராசர் வந்து ஓகேவாக இருக்கும். பட் ஹீரியோ G80 கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராசர் வந்து கொஞ்சம் பவர் கம்மியான ப்ராசர் தான். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் போக்கோ M3யில் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட் 10 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. MIUI ஃபார் போக்கோ வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து USB Type-C போர்ட், எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ், அப்புறம் வந்து ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் போக்கோ M3யில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6000mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 22.5W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்க போகுது. போக்கோ M2 மாதிரி இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா வந்து 10,000-11,000 அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வரும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். யூரோ ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 200 € இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இந்தியாவுக்கு வரும்போது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொண்டு வருவாங்க. கீக் பெஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ M3யோட 4GB ரேம் மெஷின் வந்து ஸ்பாட் ஆயிருக்கு. பட் வந்து 6GB ரேம் மெஷினும் வந்து வர நல்ல சான்ஸ் இருக்குது. 64/120GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ M3யோட ஃபுல் ஸ்பெக்ஸ். எல்லாமே வந்து மோஸ்ட்டாக லீக் ஆயிடுச்சு. ப்ரைஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. இந்தியா லான்ச் எப்போ அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் வந்து கன்ஃபார்மாக தெரியல. குளோபலாக பார்த்தீங்கன்னா போக்கோ M3 November 24 அன்றைக்கு வந்து லான்ச் ஆகுது. இந்த ஃபோனில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக, இல்லை போக்கோட ஃப்ளாக்ஸி ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ F2 நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோனில் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவுகளுக்கு தனித்தனக்கு நன்றி. இந்த நாள் நீனாலயமேட்டும் மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து வெளிப்படுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.